உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ஆரம்பமான தினம் முதலாகவே ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றது என்பதான எச்சரிக்கை தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்து வருகின்றது. 2022 பிப்ரவரி மாதம் 24 திகதி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ஆரம்பித்த 3வது நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 27 திகதி ரஷ்யா தனது முதலாவது அணு ஆயுத எச்சரிக்கையை விடுத்திருந்தது. ரஷ்யாவின் அணுகுண்டு தாக்குதல் பிரிவை அதியுச்ச தயார் நிலையில் இருக்குமாறு தான் பணிப்புரை விடுத்துள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்திருந்தார். அது மாத்திரமல்ல, உக்ரைன் மீதான ரஷ்யாவின் நடவடிக்கை வடிவத்தில் வேறு எந்த நாடாவது சம்பந்தப்பட்டால் தங்களது சரித்திரத்தில் கண்டிராத அழிவை அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்றும் பகிரங்கமாக அவர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். ஒரு அணு ஆயுத யுத்தம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதையும் அந்த யுத்தத்தை முடிந்தவரை ரஷ்யா தவிர்க்கவே விரும்புவதாகவும் ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சரும் பிரபல ராஜதந்திரியுமான செர்கை லவரோவ் தெரிவித்திருந்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கையில் மேற்குலகம் நேரடியாக தலையீடு செய்தால் அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்வதற்கு ரஷ்யா தயங்காது என்கின்ற எச்சரிக்கையையும் அவர் அப்பொழுது வெளியிட்டிருந்தார். ரஷ்யா தரப்பில் இருந்து அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட அணு ஆயுத தாக்குதல்கள் தொடர்பான எச்சரிக்கைகள், பிரித்தானியா மீது அணு ஆயுத தாக்குதலை ரஷ்யா எப்படி எப்படியெல்லாம் மேற்கொள்ளும் என்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிப்பது வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ரஷ்யாவினால் ஒரு அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ள முடியுமா? அப்படி ரஷ்யா ஒரு அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்வதாக இருந்தால் எப்பொழுது அதனை அது மேற்கொள்ளும்? அப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யா மேற்கொள்ளும் பட்சத்தில் மற்ற நாடுகள் அதனை எவ்வாறு எதிர்கொள்ளும்? ஒரு அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அதன் விளைவு அழிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம். ரஷ்யா மாத்திரமல்ல, உலகில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற எந்த நாடுகள் அணு ஆயுத தாக்குதலை மேற்கொண்டாலும் அழிவு என்பது மிக மோசமானதாகவே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்தியாவோ பாகிஸ்தானோ அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற எந்த ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை மேற்கொண்டாலும் அழிவு என்பது பேரழிவு என்கின்ற வரையறையை கடந்ததாகத்தான் இருக்கும். அதுவும் அன்ஸ்டாப்பபிள் என்று கூறப்படுகின்ற, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஏவுகணை தொழில்நுட்பத்தை வைத்திருக்கின்ற ரஷ்யா போன்ற ஒரு உலக வல்லரசு ஒரு அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளும் பட்சத்தில் அழிவு என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கொடியதானதாகவே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உலகிலேயே அதிக அளவிலான அணு ஆயுதங்களை, அதாவது சுமார் 6000 அதிகமான அணு ஆயுதங்களை தன்னகத்தே வைத்துள்ளதாக கூறப்படுகின்ற ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசால் அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளுவது என்பது முடியாத காரியமல்ல. அதனால் தாராளமாகவே முடியும். ஆனால் அந்த காரியத்தை ரஷ்யா செய்யுமா? ரஷ்யாவை பொறுத்தவரை 4 விதமான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் மாத்திரம்தான் அணு ஆயுத தாக்குதலை அது மேற்கொள்ளும். முதலாவது, ரஷ்யாவுக்கு எதிராக யாராவது அணுகுண்டு தாக்குதலை மேற்கொள்ளும் பட்சத்தில் அது அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளும். 2வது, தனது தேசத்தை நோக்கி அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் இருப்பதான தகவல்கள் தரவுகள் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் பட்சத்தில் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளும். 3வது, ரஷ்யாவின் இராணுவ நிலைகள் ரஷ்ய அரசாங்க செயற்பாடுகள் எதிரிகளின் தாக்குதல்களினால் முடக்கப்படும் அபாயம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அணு ஆயுத தாக்குதலை மேற்கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள ரஷ்யா முயலலாம். 4வது, ரஷ்யா என்கின்ற நாட்டின் இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்படும் ஒரு நிலை ஏற்பட்டாலும் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளலாம். ஒரு நாட்டின் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ள வேண்டுமானால் மேலே கூறப்பட்ட 4 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் நடந்தாக வேண்டும். தற்பொழுது உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் முதல் 3 மாதங்களில் ரஷ்யாவுக்கு கிடைத்த பின்னடைவு இழப்புகள், மேற்குலகின் பொருளாதார தடை காரணமாக ஏற்பட்டுள்ள சவால்கள், இவையெல்லாம் ரஷ்யாவின் இருப்பை கேள்விக்குள்ளாக்குகின்றவை என்கின்ற நியாயப்பாட்டின் அடிப்படையில்
ரஷ்யா ஒரு அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என்று கணிக்கின்றார்கள் ஒரு சில ஆய்வாளர்கள். ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடான ரஷ்யா மிகச் சிறிய தேசமான உக்ரைனிடம் தோற்று பின்வாங்குவது என்கின்ற வெக்கத்தை ஒரு அணுகுண்டு தாக்குதல் மூலம் ரஷ்யா நிவர்த்தி செய்யக்கூடும் என்றும் சிலர் எதிர்ப்பு கூறுகின்றார்கள். அமெரிக்கா போன்ற நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவுகின்ற காரணத்தினாலேயே ரஷ்யா போன்ற வல்லரசு உக்ரைன் வீரர்களிடம் பின்னடைவுகளை சந்தித்து வருகின்றது. இதனை காரணம் காண்பித்தும் ரஷ்யா அணுவாயுத தாக்குதல் ஒன்றை நடாத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றும் சிலர் அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள். ஆனால் உலக போரியல் அரங்கில் இதுபோன்ற பல தோல்விகளை வல்லரசு தேசங்கள் சந்தித்திருந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அணுகுண்டு தாக்குதல் அச்சுறுத்தல்களை அந்த நாடுகள் விதித்திருக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். உதாரணத்துக்கு 1950 முதல் 1953 வரை நடைபெற்ற கொரிய போரில் அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. இன்று ரஷ்ய படைகளுக்கு எதிராக எப்படி அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, கொரிய போரின் போது சோவியத் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்க படைகளுக்கு எதிராக வடகொரிய வீரர்களுக்கு ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருந்தன. ஒரு சந்தர்ப்பத்தில் சீன படைகள் நேரடியாகவே களத்தில் இறங்கி அமெரிக்க படைகளை விரட்டி விரட்டி சண்டையிட்டிருந்தன. சோவியத் ரஷ்யா தனது MiG-15 ஃபைட்டர் ஜெட்ஸை களமுறைகளுக்கு அமெரிக்க படைகளுக்கு எதிராக அனுப்பி வைத்திருந்தது. ஆனால் எந்த ஒரு தருணத்திலும் அமெரிக்கா தான் அணுகுண்டு தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாக எச்சரிக்கை விடுக்கவில்லை. அதேபோன்றுதான் வியட்நாம் யுத்தத்திலும். வியட்நாம் யுத்தத்தின் போது அமெரிக்க படைகள் வியட்கோங் கெரிலாக்களிடம் படுதோல்வியடைந்து புறமுதுகிட்டு ஓடியதற்கு வியட்கோங் கெரிலாக்களுக்கு சீனா மற்றும் சோவியத் ரஷ்யா வழங்கிய ஆயுத ஆளணி உதவிகளே பிரதான காரணம். வட வியட்நாமியர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் வழங்கி வந்த சீனா ஒரு சந்தர்ப்பத்தில் தனது 320,000 படை வீரர்களை நேரடியாக வியட்நாமுக்கு அனுப்பி வைத்ததுடன் 180 மில்லியன் டாலர்ஸ் நிதியையும் வியட்நாமுக்கு வழங்கியிருந்தது. வியட்நாம் யுத்தத்தில் அமெரிக்க வான்படை சந்தித்திருந்த இழப்புகளில் 38% இழப்பை சீன ராணுவமே ஏற்படுத்தியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று சோவியத் ரஷ்யாவும் வியட்நாம் கெரிலாக்களுக்கு பெரும் அளவிலான ஆயுதங்கள், வெடிபொருட்கள், யுத்த தாங்கிகள், விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் என்று சுமார் $450 மில்லியன் பெருமதியான ராணுவ உபகரணங்களை வழங்கியிருந்தது. 10,000 அதிகமான வியட்நாம் வீரர்களுக்கு சோவியத்தில் உள்ள இராணுவ கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கியதுடன் தனது படை வீரர்கள், ஜெனரல்கள், புலனாய்வு அதிகாரிகள் என்று ஆயிரக்கணக்கானவர்களை வியட்நாமுக்கு அனுப்பியும் வைத்திருந்தது. பனிப்போர் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் தனக்கு எதிராக சோவியத் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ வந்தால் அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளுவேன் என்று அமெரிக்கா அப்பொழுது கூறவே இல்லை. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் மேற்குலக நாடுகள் தலையிட்டால் அவற்றின் மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்துவேன் என்று புட்டின் எச்சரிக்கை விடுப்பது போன்று வியட்நாம் மீதான தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக சீனாவோ அல்லது ரஷ்யாவோ செயற்பட்டால் அவற்றின் மீது அணுவாயுத தாக்குதலை மேற்கொள்ளுவேன் என்று அப்பொழுது அமெரிக்கா எச்சரிக்கை விடுக்கவில்லை. அந்த நேரத்தில் அமெரிக்காவிடம் அணு ஆயுதங்கள் வகை வகையாக இருந்தன. உலகில் முதன் முதலில் அணுவாயுதத்தை கண்டுபிடித்ததும் முதன் முதலில் அணுவாயுத தாக்குதலை மேற்கொண்டிருந்ததும் கூட அமெரிக்கா தான். ஆனால் அணுவாயுத தாக்குதலை தான் நடத்தப் போவதான எச்சரிக்கையை அமெரிக்கா அப்பொழுது விடவே இல்லை. ஏனென்றால் நடைமுறையில் அது சாத்தியமல்ல. அணுவாயுதங்களை வைத்திருக்கின்ற ஒரு நாடு அணுவாயுதங்களை வைத்திருக்கின்ற மற்றொரு நாட்டின் மீது தாக்குதலை மேற்கொள்ளுவது என்பது யதார்த்தத்தில் முடியாத ஒரு காரியம். அணுவாயுதத்தை கொண்டு ஒரு தரப்பு தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற சமகாலத்தில் மற்ற நாடுகளும் குறிப்பிட்ட நாட்டின் மீது அணுவாயுத தாக்குதலை மேற்கொண்டுவிடும். எனவே அணுவாயுதத்தை பிரயோகிப்பது என்பது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு ஒப்பான ஒரு காரியம். உதாரணத்துக்கு பிரித்தானியா மீது ரஷ்யா தனது சுனாமி ஆயுதத்தை பாவித்தும் சர்மட் ஏவுகணைகளை பாவித்தும் அணுவாயுத தாக்குதலை நடத்தப் போவதாக விடுத்திருந்த எச்சரிக்கை பற்றியும் ரஷ்யா அப்படியான ஒரு தாக்குதலை நடத்தினால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான ஏத நிலை பிரித்தானியாவிடம் கிடையாது என்றும் முன்னர் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். ஆனால் அப்படியான ஒரு அணுவாயுத தாக்குதலை பிரித்தானியா மீது ரஷ்யா மேற்கொண்ட மறுகணமே
ரஷ்யா என்ற ஒரு நாடு பூமியின் வரைபடத்தில் இருந்து இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் நேட்டோவில் பிரித்தானியா அங்கம் வகிப்பதால். நேட்டோவின் ஆர்டிகல் 5 பிரகாரம் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஒரு நாட்டின் மீது வேறொரு நாடு தாக்குதலை மேற்கொண்டால் மற்ற நேட்டோ நாடுகள் அனைத்துமே ரஷ்யா மீது பதில் தாக்குதலை மேற்கொள்ளும். ஜெர்மனியிலும் பெல்ஜியத்திலும் இத்தாலியிலும் நெதர்லாந்திலும் துருக்கியிலும் நேட்டோ அமைத்துள்ள அணு ஆயுத தளங்களில் இருந்து ரஷ்யா மீது சமகாலத்தில் அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொண்டு ரஷ்யா என்று ஒரு நாடே இல்லாமல் போகும் அளவிற்கு நேட்டோ அழிவுகளை ஏற்படுத்திவிடும். அதனை விட கடலின் ஆழத்தில் நீண்டகாலமாக தரித்து நிற்கும் நேட்டோ நாடுகளின் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் ரஷ்யா மீது அணு ஆயுத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். ரஷ்யாவை சூழ குறைந்தது 1000 அணுகுண்டுகள் நேட்டோ படைகளால் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் பொறியியல் ஆய்வாளர்கள் ஒரு விடயத்தை உறுதியாக தெரிவிக்கின்றார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஒரு அணு ஆயுத தாக்குதலை மாத்திருந்தான் பிரித்தானியா மீதோ அல்லது வேறொரு நேட்டோ நாட்டின் மீதோ ரஷ்யாவினால் மேற்கொள்ள முடியும். 2வது தாக்குதலை மேற்கொள்ளுவதற்கு ரஷ்யா என்ற ஒரு தேசமே இருக்காது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படித்தான் ரஷ்யா மீதும் நேட்டோவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு அணு ஆயுத அச்சுறுத்தலை விடுக்க முடியாது. ஏனென்றால் அணு ஆயுத நாடுகள் மத்தியில் ஒரு அணு ஆயுத யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டால் அதனை யாராலும் நிறுத்தவே முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய அழிவின் வீச்சும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கொடூரமானதாக இருக்கும். அதனால்தான் பொதுவாகவே அணு ஆயுத வல்லரசு நாடுகள் ஒன்றின் மீது மற்றொன்று அணு ஆயுத மிரட்டல்களை விடுப்பது கிடையாது. அப்படி விடுக்கவும் முடியாது. இந்த உலகம் அணு ஆயுத யுத்தம் ஆரம்பமாகும் விளிம்பு நிலைக்கு முன்னர் ஓரிரு தடவைகள் சென்று திரும்பியிருந்தது என்பது உண்மையானாலும் ரஷ்யாவுக்கு முன்பதாக ஒரே ஒரு நாடுதான் தாம் அணு ஆயுதத்தை பாவிக்கப் போகின்றோம் என்கின்றதான எச்சரிக்கையை மற்றொரு நாட்டின் மீது விடுத்திருந்தது. அந்த நாடு பாகிஸ்தான். இந்தியாவை நோக்கியே பாகிஸ்தான் அந்த அணு ஆயுத எச்சரிக்கையை விடுத்திருந்தது. 2001 டிசம்பரில் இந்திய நாடாளுமன்றம் மீதான தீவிரவாதிகளின் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆரம்பமான யுத்தத்தின் போது இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளப் போவதான எச்சரிக்கையை பாகிஸ்தான் பகிரங்கமாக விடுத்திருந்தது. உலகில் அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாக ஒரு நாடு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்த முதலாவது சந்தர்ப்பம் என்று அதனை கூறலாம். வெறும் புன்னகையுடன் மாத்திரம் அந்த எச்சரிக்கையை கடந்து சென்றிருந்தது இந்தியா. அதன் பின்னர் அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாக விடுக்கப்பட்ட 2வது எச்சரிக்கை அண்மையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விடுத்த எச்சரிக்கை. புட்டினின் எச்சரிக்கையையும் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் வெறும் புன்னகையுடன் மாத்திரம்தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன.